தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் எவரும் இதுவரை வருந்தவில்லை எனவும் அவர்களுக்கு எதிராக கொலை வழக்கு தொடரப்பட வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை முடித்து வைத்து பேசிய தேசிய மனிதுரிமை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து மீண்டும் விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி மனிதுரிமை ஆர்வலர் ஹென்றி திபேன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது எதிர் மனுதாரராக சேர்க்கப்பட்டிருந்த அப்போதைய தூத்துக்குடி டிஎஸ்பி லிங்க திருமாறன் தரப்பில் வாதிடப்பட்டது. மனித உரிமை ஆணையத்தால் முடித்து வைக்கப்பட்ட வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் மாநில மனித உரிமை ஆணையமும் நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையமும் விசாரித்த வழக்கை மீண்டும் விசாரிக்க முடியாது எனவும் வாதிட்டார். இந்த வாதத்தை மறுத்த மனுதாரர் ஹென்றி திபேன் மனித உரிமை ஆணையங்கள் பிறப்பிக்கும் உத்தரவை மறு ஆய்வு செய்ய முடியும் என்றும் அந்த வகையில் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான வழக்கை மீண்டும் விசாரிக்க எந்த தடையும் இல்லை எனவும் தெரிவித்தார். இந்த வழக்கை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்கும் என்றும் மனுதாரருக்கு இந்த வழக்கை தாக்கல் செய்ய எந்த அடிப்படை முகாந்திரமும் இல்லை எனவும் சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது பேசிய நீதிபதிகள் இந்த விஷயத்தில் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். நடந்த சம்பவத்திற்கு இதுவரை எந்த அதிகாரிகளும் வருந்தவில்லை எனவும் அவர்களுக்கு எதிராக கொலை வழக்கு தொடரப்பட வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்தனர். துப்பாக்கிச்சூடு நடந்த உத்தரவிட்டது யார், இதற்கு யார் பொறுப்பேற்பார்கள் என நீதிபதிகள் வினா தொடுத்தனர். பின்னர் எதிர் மனுதாரர்களின் ஆட்சேபனைக்கு பதிலளிக்கும்படி மனுதாரர் ஹென்றி திபேனுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 15 தேதிக்கு தள்ளி வைத்தனா்.